மக்கள் தீர்ப்பு சிறப்பு நேரலை தொடர்கிறது. நேயர்களே, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணிக்கை முடிவுகளையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான அலசல்களையும் சிறப்பு விருந்தினர்கள் முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் கருத்துக்களை கேட்டறியலாம். அதற்கு முன்பாக தற்போது அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கிறது, அதனை பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் தற்போது கோவை அன்னூர் பேரூராட்சி 1வது வார்டில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். கோவை தெம்பநாயக்கன் பாளையம் பேரூராட்சி 1வது வார்டில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பொள்ளாச்சி நெகமம் பேரூராட்சி 1வது வார்டில் திமுகவின் முத்துக்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். ஈரோடு நம்பியூர் பேரூராட்சி 1 வார்டில் திமுக வேட்பாளர் ராதா வெற்றி பெற்றிருக்கிறார். கோவை கருமத்தம்பட்டி அங்கும் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். சேலம் தாரமங்கலம் நகராட்சியில் 1, 2வது வார்டுகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். கொடைக்கானல் பண்ணைக்காடு பேரூராட்சியில் அதிமுக திமுக தலா 1 வார்டில் வெற்றி பெற்றிருக்கிறது. கோவில்பட்டி நகராட்சியில் முடிவு அறிவிக்கப்பட்ட 4 வார்டில் 2 திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. சேலம் தாரமங்கலம் நகராட்சியில் 1, 2வது வார்டுகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். கொடைக்கானல் பண்ணைக்காடு பேரூராட்சியில் அதிமுக திமுக 1 வார்டில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. கோவில்பட்டி நகராட்சியில் முடிவு அறிவிக்கப்பட்ட 4 வார்டுகளில் 2 திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஆர் கே. இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கு. இதுவரைக்கும் வந்த முடிவுகளின் அடிப்படையில் திமுக வெற்றிகளை அதிகமாக பதிவு செஞ்சிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக அதிமுக சுயேட்சை மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் வெற்றியை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முதற்கட்டமாக வரக்கூடிய இந்த தேர்தல் முடிவு நிலவரங்களை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது எக்ஸ்பெக்டட் லைன்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது. நான் நினைச்சதை விட திமுகவுக்கு 10% அதிகமாக வருவதாக தான் காமித்துக் கொண்டிருக்கிறது. இது வந்து முதல் சுற்றினுடைய தகவல்களா இருக்கலாம். அதனால இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்து மிக தெளிவாக நமக்கு தெரிந்துவிடும். என்னை பொறுத்தளவு ஒரு 60-65% வருகின்ற நகரப்புற உள்ளாட்சிகளை வந்து நிச்சயமாக திமுக மெம்பர்ஸ் வந்து அத்தனை இடத்துல வெற்றி பெறுவார்கள் என்று நான் கருதி கொண்டிருந்தேன். இது அதோட சற்றே அதிகமாக இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். முதல் சுற்றுடைய அந்த அடிப்படையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதே நேரத்துல எவ்வளவோ வந்து கேம்பெயின் செய்த இல்லை என்றால் எந்த அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கை யூஸ் பண்ணி தமிழகத்தில் கேம்பெயின் செய்த பாஜக வந்து முதல் சுற்றுல வந்து அதனுடைய வெளிப்படையாக ஒன்றும் காணவில்லையே என்று நான் அது ஏன் என்று இனி அலச வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இல்ல, கன்னியாகுமரியில ஒரு வார்டுல பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது திரு ரவீந்திரன் துரைசாமி சுட்டி காட்டுறாரு உங்களுக்கு. ஆமா, கன்னியாகுமரியில் வந்து நாகர்கோவில் வந்து ஏற்கனவே அவர்கள் வெற்றி பெற்ற இடம், எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி பெற்ற இடம், திருநெல்வேலியில் வெற்றி பெற்ற இடம், இதுல தென்காசியிலோட சில இடங்கள்ல வந்து முன்னிலையில் இருக்கிறார்கள். அது மட்டும் தானா? இதெல்லாம் தெரிந்த இடங்களாகத்தான் இருக்கிறது. நம்ம வந்து இப்ப கோயம்புத்தூர்ல மேற்கு மண்டலத்துல வந்து ஒரு பெரும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பெரிய ஃபைட் எதிர்பார்த்தோம். அந்த ஃபைட் வந்து முதல் சுற்றுல இல்லையா இல்லை என்றுதான் நான் கண்டுகொண்டிருக்கிறேன் உங்களுடைய ரிசல்ட்ஸ்ல இருந்து பார்க்கும்போது. இல்ல, உங்களுடைய கணிப்புகள்ல கூடுதலா 10% வாங்குவாங்க அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய நிலவரங்கள் உணர்த்துவதா சொன்னீங்க. ஆனா திமுகவை தவிர்த்த மற்ற அதிமுக, பாஜக, பாமக, நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளுமே திமுகவை நோக்கி ஒரே விமர்சனத்தை வச்சாங்க. இது ஜனநாயக படுகொலை நடைபெற்றிருக்கிறது, பணம் பரிசு பொருட்களை கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கி விட்டாங்க, இது உண்மையான மக்கள் தீர்ப்பாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, தேர்தலை ரத்து செய்து விடலாம் அப்படின்னு போராட்டம் நடத்தினதை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த வெற்றி வந்து உண்மையான வெற்றி அல்ல அப்படின்னு ரிசல்ட் வருவதற்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அதான், அது தோல்வி பயம் தான் என்று நான் கருதுகிறேன். அதாவது இந்த அளவுக்கு ஃபேராக ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கான்னு என்னுடைய ஞாபகத்தில் கிடையாது. நான் ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்திருக்கேன். சென்னையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பெரும் பிரச்சனையா இருந்து அடிதடி சண்டை கலாட்டா எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ இது 90s நடந்திருக்கு, கலைஞருடைய ஆட்சியிலயும் நடந்திருக்கு. அதன் பிறகு 2001 வந்து ரொம்ப பகிரங்கமா நடந்திருக்கு, சென்னையில நடந்திருக்கு, பல இடங்கள்ல நடந்திருக்கு. அந்த அளவு கூட ஒரு பிரச்சனை இல்லாமல் சுமூகமான ஒரு தேர்தலாகத்தான் அதை பார்க்கிறேன். இதுல முக்கியமாக கருத வேண்டியது அவர்கள் வந்து தோல்வி பயத்தில் இல்லை என்றால் தங்களுக்கு இடம் வரவில்லை என்றால் தங்களுடைய அந்த செல்வாக்கு குறைந்து விடுமோ என்ற அந்த ஐயத்தில் பேசுகிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். எல்லா தேர்தலையும் வைக்கின்ற குற்றச்சாட்டு தான் அது, ஜனநாயக எல்லா தேர்தலையும் வைக்கின்ற குற்றச்சாட்டாக தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தோத்த கட்சி வந்து எப்பவும் வைக்கின்ற குற்றச்சாட்டை தான் பார்க்கிறோம். இது திமுகவும் வச்சிருக்கு. 2000
பதினாலில் வச்சிருக்கு. அதுக்கு முன்னாலே எப்பப்போ தோற்குதோ அப்படிலாம் இந்த குற்றச்சாட்டை வைக்கத்தான் செய்வார்கள். அது ஆளுங்கட்சி ஆனாலும் சரி எதிர்கட்சி ஆனாலும் சரி பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். சரி, தொடர்ந்து பேசலாம் திரு கோபண்ணா. இப்போ இந்த வரக்கூடிய முடிவுகள் எதிர்பார்த்த முடிவுகளை விட அதிகமாக உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். நண்பர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் சொன்னபடி இந்த தேர்தல் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய வகையில் மிக மிக அமைதியாக நடைபெற்றது. என்னென்னா இப்போ சட்டமன்றம்னா 234 வேட்பாளர்கள் தான் அந்த களத்தில் நிற்கிறாங்க அந்த தொகுதியில். ஆனால் இதில் வந்து 12,838 வார்டு மெம்பர் தேர்தல் நடைபெறுகிறது. மிகப்பெரிய அளவில் வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஹைலி டீசென்ட்ரலைஸ்டு எலெக்ஷன். கீழ்மட்டத்தில் கிராமத்தில் பேரூராட்சியில் வார்டு அளவில் நடைபெறுகிற தேர்தல் வந்து இவ்வளவு நேர்த்தியாக ஒரு பெரிய அளவில் குறை சொல்ல முடியாத அளவில் இந்த தேர்தல் நடத்தியிருக்காங்க. அதனால் இந்த ஜனநாயக படுகொலை என்பது ஒரு அவதூறான குற்றச்சாட்டு. ஒரு அண்மை செய்தி ஒன்று பார்த்துருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 213 வார்டுகளின் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. 213 பேரூராட்சி வார்டுகளுக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் திமுக 101 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 12 இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி 6 வார்டுகளையும், பாரதிய ஜனதா கட்சி 3 வார்டுகளையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 வார்டுகளையும் கைப்பற்றி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், 213 பேரூராட்சி வார்டுகளுக்கான முடிவுகள் இதுவரை அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் திமுக 101 இடங்களை கைப்பற்றியுள்ளது. அதிமுக 12 இடங்களையும், காங்கிரஸ் கட்சி 6 இடங்களையும், பாரதிய ஜனதா கட்சி 3 இடங்களையும், சிபிஎம் 2 இடங்களையும் வெற்றி பெற்றிருக்கிறது. நகராட்சியை பொறுத்தவரை இதுவரை 15 வார்டுகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. சுயேட்சை உள்ளிட்டோர் 3 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றனர். 18 நகராட்சி வார்டுகளுக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. 15 திமுகவும், 3 இடங்களில் சுயேட்சை உள்ளிட்ட வேட்பாளர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு கோபண்ணா, தொடர்ந்து. இந்த கூட்டணி அடிப்படையில் தான் தேர்தல் நடக்கு. தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து பேரூராட்சி அளவில் ஏதாவது இருக்கலாமே தவிர, பொதுவாக கட்சி சின்னம் கட்சி அடிப்படையில் தான் இந்த தேர்தல். அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி பலமான கூட்டணி. ஆனால் எதிர்த்திருக்கிற அதிமுக கூட்டணி பிளவுபட்ட கூட்டணி. சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாக போட்டியிட்டவர்கள் இன்றைக்கு பிரிந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு பொதுவான கொள்கை இல்லாத காரணத்தினால இன்றைக்கி பாஜக, பாமக, அதிமுக தனியாக நிற்கிறாங்க. நாங்கள் எங்கள் கூட்டணி வலுவாக திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள், மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் நிற்கிறோம். எங்கள் கூட்டணி ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லை. இந்த கூட்டணி இன்னும் 2024 வரை நீடிக்கக்கூடிய கூட்டணி. தமிழ்நாடு நலன் சார்ந்த கூட்டணி ஒன்று. ரெண்டாவது, 8 கால திமுக ஆட்சி என்பது மக்களுக்கு பயன் தர வகையில், பயனாளிகளுக்கு பயன் போய் சேருகிற வகையில் பல நல்ல திட்டங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு கூடுதலான இந்த வெற்றிக்கு உதவக்கூடிய வகையில் தான் இந்த தேர்தல். ரெண்டு காரணங்களை குறிப்பிட்டீங்களா, அந்த ரெண்டு காரணங்களுக்கு அப்படியே எதிர்த்திசையில் வைக்கக்கூடிய விமர்சனங்களை பார்ப்போம். நாங்கள் வந்து தமிழகத்தின் நலனை முன்னிறுத்தக்கூடிய கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்க தனித்து போட்டியிடுவதற்கு திராணி இருக்கிறதா அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு. நாங்கெல்லாம் தைரியமாக போட்டியிடுறோம், திமுகவோ மற்ற கட்சிகளுக்கோ ஏன் அந்த தைரியம் இல்லை அப்படின்னு கேட்டாரு. ரெண்டாவது வாக்குறுதி விஷயத்தை சொன்னீங்க, வாக்குறுதிகள் அனைத்துமே 525 வாக்குறுதி இல்லை, 525 பொய் அப்படின்னு திரு இபிஎஸ் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. பொங்கல் பரிசோ நகை கடன்றது விவகாரமோ எல்லாத்தையும் சொல்லி அவங்க வாக்கு கேட்டாங்கல்ல. இல்லை, இந்த 8 ஆட்சி என்பது திமுக வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல, திமுக கூட்டணிக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல, வாக்களிக்காத பொதுமக்கள், பொதுவாக திமுகவையே விரும்பாதவர்கள் கூட முக ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியை பாராட்ட செய்கிறார்கள். ஏன்னா அவர் வந்து தேர்தலுக்கு பிறகு, ஆட்சி அமைந்த பிறகு அவருடைய இமேஜ் வந்து பல மடங்கு கூடியிருக்கு. காரணம் என்னென்னா, அவர் கட்சிக்காரங்க தவறு செய்தால் கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வந்து கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் வட சென்னையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அவர் கட்சியை சார்ந்தவர்கள் தவறு செய்தால் கூட அந்த சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. ஒரு பாரபட்சமற்ற ஒரு ஆட்சியை அவர் நடத்துகிறார். இல்லை, நேற்றைக்கு நடந்த சம்பவம், முன்னாள் தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் நடந்தது வந்து மிக சட்டவிரோதமான செயல். அது வந்து ஒருவரை தண்டிக்க அவருக்கு உரிமை கிடையாது. அவர் வந்து காவலர்கிட்ட பிடிச்சு கொடுக்கலாமே தவிர, சட்டையை கயிற்றி பின்னால் கையை கட்டுறதெல்லாம் என்ன கொடுங்கோல் ஆட்சியில் கூட நடக்காது. இது ஜனநாயக ஆட்சியில் அதுதான் ஜனநாயக படுகொலை. ஜெயக்குமார் செய்தது தான் ஜனநாயக படுகொலை. அப்பட்டமான
ஒரு சட்டவிரோத செயல். அவர் எப்படி அவர் கையில் சட்டத்தை கையில் எடுத்தார், அது மிகப்பெரிய தவறு. அது வந்து இன்றைக்கி தொலைக்காட்சியில் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கார், அதற்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கு. ஆக இந்த கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் கட்டுக்கோப்பாக தமிழ்நாடு நலன் சார்ந்த ஒரு கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் நிச்சயம் இப்போ போகிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா 80-85% வெற்றியை நாங்கள் பெறுவோம். ஏற்கனவே ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அந்த அளவுக்கு நாங்கள் வெற்றியை பெற்றிருக்கிறோம். பார்க்கலாம் உங்கள் நம்பிக்கைக்கு எப்படி நல்விடை கிடைக்க போகுதுன்னு. திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ பேரூராட்சி வார்டுகள் அந்த செய்திகள்